பின்னர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்தார். வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை பொதுமக்களும் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆதரவளிக்கும் தீவிரவாத செயல்கள் அடியோடு ஒழிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். கடந்த 1971ஆம் ஆண்டு போரில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதன் 50ஆம் ஆண்டு தின கொண்டாட்டம் தில்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் இன்று தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவு காரணமாக இந்த விழா எளிமையான முறையில் நடைபெறுவதாக அவர் கூறினார். இராணுவத்தினர் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். பாதுகாப்புத்துறை சார்பில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். நவீன ரக போர் விமானங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் பல்வேறு ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் அவர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கடந்த 1971ஆம் ஆண்டு போர் என்பது இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது என்றும் அந்த போரில் உயிர்த்தியாகம் செய்தவர்களின் வீரத்தை அறிந்து தாம் தலை வணங்குவதாக அவர் கூறினார். பங்களாதேஷ் ஜனநாயகம் ஏற்படுவதற்கு இந்தியா முக்கிய பங்காற்றியதை நினைவு கூர்ந்த அமைச்சர், கடந்த 50 ஆண்டுகளில் அந்நாடு முன்னேற்றமடைந்த நாடாக திகழ்வதற்கு இந்தியா மகிழ்ச்சி கொள்கிறது என்று தெரிவித்தார். பாரதியும் கி மானவதா ஒரு விஸ்வ பந்துத்வ கி பாவனா சம்பூர்ண பிருத்வி ஜிஸ்மே கேவல் மானவ் ஹி நஹி பல்கி ஜீவ ஜந்து பி சாமில் ஹை சபி உஸ்கே அந்தர்கத் ஆதே ஹை.